வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, யார் சிறந்த பிரம்மச்சாரி? நாரதரின் கழகம். நாரதரின் கழகம் நன்மையில் முடியும் என்பது பழமொழியை நாம் அடிக்கடி உபயோகிப்போம். ஏனெனில் கழகம் ஊட்டுவதில் கை தேர்ந்தவர் நாரதர். பல அரக்கர்களிடமிருந்து தேவர்களையும் மற்றும் மனிதர்களையும் காப்பாற்ற பலவிதமான சூழ்ச்சிகள் செய்து அனைவரையும் காப்பாற்றியவர் என பல கதைகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இவரின் பேச்சு திறமைக்கு மயங்காதவர் எவரும் இருக்க முடியாது. இதிகாசங்களிலும் சரி, புராணங்களிலும் சரி, இவர் இல்லாத கதை எதுவுமே இருக்க வாய்ப்பில்லை. அந்த அளவிற்கு இவர் முக்கியமானவர். கையில் ஒரு மகதியுடன் எப்பொழுதும் நாராயணா நாராயணா என்று கூறிக்கொண்டே இவர் மூட்டும் கழகங்கள் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை எழுப்பினாலும் இறுதியில் அனைவருக்கும் நன்மையை மட்டுமே ஏற்படுத்தும். திரிலோக சஞ்சாரியான நாரதருக்கோ மரணம் என்பதே இல்லை என்று புராணங்கள் கூறுகிறது. வெகு சிலருக்கே இந்த அமரத்துவத்தை அடைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாரதருக்கோ ஒரு சந்தேகம், நைஷ்டீக பிரம்மச்சாரி யார் என்று. எனவே நைஷ்டீக பிரம்மச்சாரி யார் என்றும், நித்தியமும் விரதம் இருக்கும் உபவாசி யார் என்று ஸ்ரீகிருஷ்ணரும் துர்வாச மகரிஷியும் இதனை எவ்வாறு விளக்குகிறார் என்பதை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். ஒருமுறை பிரம்மலோகத்தில் நாரதர் உரையாடி கொண்டிருந்த பொழுது மூ உலகிலும் நைஷ்டீக பிரம்மச்சாரி யார் என்ற கேள்வி எழுந்தது. சந்தேகம் என்ன, நீதான் நாரதா என்று பிரம்மா சொல்வார் என்று நாரதர் நினைத்தார். ஆனால் பிரம்மனின் பதிலோ நாரதருக்கு அதிர்ச்சியை தந்தது. பூ உலகில் மானிடராக அவதரித்து கோகுலத்திலும் பிருந்தாவனத்திலும் லீலைகள் பல புரிந்து கொண்டிருக்கும் ஸ்ரீகிருஷ்ணனை தான் நைஷ்டீக பிரம்மச்சாரி என்றார் பிரம்மா. சதா சர்வ காலமும் கோபியருடன் ஆடி பாடி ராசலீலைகள் புரியும் ஸ்ரீகிருஷ்ணனையா நைஷ்டீக பிரம்மச்சாரி என்று நினைத்தபடி உரக்க சிரித்தார் நாரதர். சந்தேகம் எனில், தினமும் உணவே அருந்தாமல் நித்திய உபவாசனை புரியும் தபஸ்வியான துர்வாசரை கேட்டுப்பார், இதற்கான காரணங்கள் தெரியும் என்றார் பிரம்மா. நாரதருக்கோ மேலும் சிரிப்பு வந்தது. பசியே பொறுக்க முடியாத துர்வாசர் ஒரு நாளைக்கு பல வேளை சாப்பிட்டு அளவுக்கு மீறிய போஜனத்தால் கோபதாபங்கள் கொண்டு சாபமிடுபவர், அவரை போய் தாங்கள் நித்தியமும் விரதம் இருக்கும் உபவாசி என்று கூறுகிறீர்களே, இது முதலில் கூறியதை விட மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது என்றார் நாரதர். நாரதா, சதா சர்வகாலமும் நாராயண நாமத்தை சொல்லிக் கொண்டு திருமணம் செய்து கொள்ளாமல் தபஸ்வியாக இருக்கும் உன் போன்றவர்கள்தான் நைஷ்டீக பிரம்மச்சாரிகள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உணவும் நீரும் துறந்து புற்று வளரும் வரை தவத்தில் இருக்கும் முனிவர்களை மட்டும் உபவாசிகள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அது தவறு. உண்மை எதுவெனில் நீயே நேரில் சென்று தெரிந்து கொள். நித்திய உபவாசி யார் என்ற கேள்வியை ஸ்ரீகிருஷ்ணரிடமே கேள். யார் என்பதை காரண காரியங்களுடன் அழகாக விளக்குவார் அவர். அதே போல நித்திய பிரம்மச்சாரி குறித்த கேள்வியை துர்வாசரிடம் கேள்தான். நித்திய பிரம்மச்சாரி என்பதை எத்தனை ஆதாரத்துடன் தெளிவுற விளக்குவார் என்பதை நீயே தெரிந்து கொள்வாய். நீ தெரிந்து கொண்ட உண்மைகளை உன் மூலம் உலகத்தவர் தெரிந்து கொள்வார்கள் என்றார் பிரம்மா. வழக்கமாக நாரதர் தான் கழக நாடகத்தை ஆரம்பிப்பார். இன்று அவருடைய தந்தை பிரம்மதேவர் நாரதரிடமே கழக நாடகத்தை தொடங்கினார். தெளிவு பெற புறப்பட்ட நாரதர் முதலில் பிருந்தாவனம் வந்தார். ருக்மணி முதலான அஷ்டசகிகளை கண்ணன் திருமணம் செய்து கொள்வதற்கு முந்தைய நாட்கள் அவை. கோகுலத்தில் செல்ல பிள்ளையாக கோபியர் அனைவரின் பந்துவாகவும் நண்பனாக கண்ணன் குழலூதி ஆணிரை மேய்த்து ஆடி பாடி அகமகிழ்ந்து வாழ்ந்த இளமை பருவ நாட்கள் அவை. கோபியருடன் ராசலீலைகள் புரிந்து மகிழ்ந்த இன்ப நாட்கள் அவை. கிருஷ்ணரை சந்தித்து தனியாக பேச வேண்டும் என்று பிருந்தாவனம் வந்த நாரதருக்கோ ஒரே குழப்பம். எந்த வீட்டில் கிருஷ்ணன் இருப்பான் என்று யோசித்துக் கொண்டே வந்த நாரதருக்கு எந்த வீட்டில் இருப்பது உண்மையான கிருஷ்ணன் என்பதே தெரியாதபடி ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கிருஷ்ணனாக ஒவ்வொரு கோபியருக்கும் ஒரு தோழனாக கிருஷ்ணன் வியாபித்திருந்தார். திகைப்பும் களைப்பும் மேலிட ஒரு மரத்தடிக்கு வந்தார் நாரதர். விடியும் வரை அங்கேயே காத்திருந்தார். தான் வந்திருப்பது கிருஷ்ணருக்கு தெரியாமலா போக போகிறது, அவராக வரட்டும் என்று நினைத்த பொழுது அங்கே கிருஷ்ணர் வந்தார். ஆனால் கிருஷ்ணனின் முகத்தில் கொஞ்சம் வேதனை தென்பட்டது. சுவாமி, தங்களை காணவே நான் இங்கு வந்தேன். தாங்கள் வழக்கம் போல மகிழ்ச்சியாக இல்லாமல் ஏதோ நோய்வாய்ப்பட்டது போல களைத்து வேதனையுடன் காணப்படுகிறீர்களே, காரணம்தான் என்ன என்று நாரதர் கேட்க, இன்று துர்வாச மகரிஷி அளவுக்கு அதிகமாகவே சாப்பிட்டு விட்டார்,
அதனால்தான் எனக்கு வயிற்று வலி என்றார் ஸ்ரீகிருஷ்ணர். நாரதருக்கோ குழப்பம் மேலும் அதிகமானது. துர்வாசரோ அதிகமாக சாப்பிட்டால் கிருஷ்ணருக்கு ஏன் வயிற்று வலி வருவானேன்? நாரதரின் குழப்பத்தை புரிந்து கொண்ட பரந்தாமன் பதில் தந்தார். நாரதா, துர்வாசர் எது சாப்பிட்டாலும் தனக்கென்று சாப்பிட மாட்டார். சாப்பிடும் முன்பு சாப்பிட்ட பின்பும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் என்ற மந்திரத்தை ஜபித்து தண்ணீர் அறிந்து விடுவார். அவர் நித்தியமான உபவாசி. அவர் சாப்பிடுகின்ற அன்னமெல்லாம் என்னையே வந்தடைகின்றன. அவற்றை நானே சாப்பிடுகிறேன். அவர் சுவாசிக்கும் காற்றை கூட கிருஷ்ணார்ப்பணமாகவே சுவாசிக்கிறார். துர்வாசரோ வைராகியமான பூர்ண தபஸ்வி. அவர் கோபதாபங்களுக்கு அவர் பொறுப்பே ஏற்பதில்லை. அனைத்தையும் எனக்கே கிருஷ்ணார்ப்பணம் செய்து விடுகிறார். தனக்கென வாழாது கிருஷ்ணருக்காகவே தன்னை அர்ப்பணம் செய்து வாழும் தபஸ்வி அவர் என்றார் கிருஷ்ணர். எதையும் கிருஷ்ணார்ப்பணம் செய்யும் பொழுது அது எத்தனை உயர்வாகி விடுகிறது என்பதை நாரதரோ புரிந்து கொண்டார். அவருக்கு உண்மை துலங்கியது. ஸ்ரீ கிருஷ்ணரை வணங்கி விடை பெற்றார். தன்னுடைய ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் கிடைத்த மகிழ்ச்சியில் எதையும் கிருஷ்ணார்ப்பணம் செய்யும் துர்வாசரிடம் கண்ணனை பற்றிய தன்னுடைய அடுத்த கேள்விக்கான பதிலை பெற புறப்பட்டார். துர்வாச மகரிஷி நாரதரை வரவேற்று வந்த விஷயம் என்னவென்று கேட்க பிரம்மலோகத்தில் நடந்த சர்ச்சையை விளக்கி மூவுலகிலும் நைஷ்டீக பிரம்மச்சாரி யார் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டார் நாரதர். சந்தேகம் என்ன, நைஷ்டீக பிரம்மச்சாரி அந்த ஸ்ரீகிருஷ்ணனேதான் என்றார் துர்வாசர். அதற்கு விளக்கம் கேட்டார் நாரதர். நாரதா, பெண்களே இல்லாத இடத்தில் இருந்து கொண்டு அல்லது பெண்கள் தன்னை அணுகுவதை தவிர்த்து கொண்டு வாழ்பவன் நைஷ்டீக பிரம்மச்சாரி அல்ல. பெண்களின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு அவர்களிடம் எந்த விதமான ஈடுபாடும் கொள்ளாமல் இருக்கின்றவனே உண்மையான வைராகியமான பிரம்மச்சாரி. 16,000 கோபியருடன் ஆடி பாடி ராசலீலை புரியும் ஸ்ரீகிருஷ்ணரோ அவர்கள் ஒருவரிடமும் ஈடுபாடு கொள்ளாமல் பற்றற்ற நிலையில் பரபிரம்மமாகவே இருக்கிறார். அவருடைய அன்பும் அருளும் அனைவருக்குமே சொந்தம். பிருந்தாவனத்து பசுக்களும் கோபியருக்கும் அவருடைய கண்களுக்கு ஒன்றுதான். அவருடைய அன்புக்கும் அருளுக்கும் ஆண் பெண் என்ற பேதமில்லை. அவரை மற்றவர்கள் பிள்ளையாய், தந்தையாய், தாயாய், நண்பனாய், காதலனாய், குருவாய், தெய்வமாய் பாவிப்பதும் அவரவர் மகிழ்ச்சிக்காகவே. அவரோ தண்ணீரில் உள்ள தாமரை இலை போன்றவர். அது தண்ணீரில் இருந்தாலும் தண்ணீர் அதன் மேல் ஒட்டுவதில்லை. அதுபோலவே அவர் பற்றற்ற பரம்பொருள். 16,000 பெண்கள் நடுவே நெருக்கமாக வாழ்ந்து அவர்களுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஆளான போதும் மனதாலும் வாக்காலும் உடல் இச்சையின்றி வாழும் அவனே நைஷ்டீக பிரம்மச்சாரி என்றார் துர்வாசர். நாரதா, உனக்கு இன்னும் ஒரு உண்மையை விளக்க விரும்புகிறேன். த்ரோதா யுகத்தில் பகவான் ஸ்ரீமத் நாராயணன் ஸ்ரீராமனாக அவதரித்த பொழுது தந்தை சொல்லை காக்க வனவாசத்தை மேற்கொண்டார். வனவாசத்திலோ ஆயிரக்கணக்கான மகரிஷிகளும் தபஸ்விகளும் தங்கி வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் ஸ்ரீராமரோ ஒரு இடத்திலும் தங்காமல் வனத்தில் திரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது தபஸ்விகளும் முனிவர்களும் பகவானின் பிரேமைக்காகவும் அன்புக்காகவும் ஆலிங்கனத்திற்காகவும் ஏங்கி தவித்தனர். அவர்களுடைய தவத்தையும் கோரிக்கையும் நிறைவேற்றவே அடுத்த யுகத்தில் அவர் பிருந்தாவனத்தில் கோபிகளாக்கி ஸ்ரீகிருஷ்ணர் தன்னுடைய அன்பாலும் பிரேமையாலும் ஆட்கொண்டிருக்கிறார். அவரை பொறுத்தவரையில் கோபியரெல்லாம் அவருடைய பக்தர்கள். அவருடைய பிரேமையோ பவித்திரமானது, அதில் காமத்திற்கு இடமில்லை. எனவே அவரே நைஷ்டீக பிரம்மச்சாரி என்று விளக்கமளித்தார் துர்வாசர். ஆண் பெண் என்ற சரீர பேதத்தை மறந்து பார்க்கும் பொழுதுதான் ஸ்ரீகிருஷ்ணரை நாம் புரிந்து கொள்ள முடியும். அவர் ஜீவாத்மாக்களை உய்விக்க வந்த பரமாத்மா என்பதை நாரதரும் புரிந்து கொண்டார். பின்னால் குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்காக கீத உபதேசம் செய்த ஸ்ரீகிருஷ்ணரோ எல்லா ஜீவ ஆத்மாக்களிலும் தான் நிறைந்திருப்பதையும் தனக்கு பேதங்கள் எதுவும் கிடையாது என்பதையும் எடுத்து கூறினார். அந்த தத்துவத்தை இந்த சம்பவத்தின் மூலம் நாரதர் உணர்ந்து கொண்டார். நாரதர் துர்வாசருக்கு நன்றி கூறினார். அப்பொழுதும் கிருஷ்ணார்ப்பணம் என்றார் துர்வாசர். இரண்டு கேள்விக்கும் பதில் கிடைத்த மகிழ்ச்சியில் நாராயண நாமத்தை பாடிக்கொண்டே பிரம்மலோகம் சென்றார் நாரதர். தன்னுடைய தந்தை பிரம்மதேவரை சந்தித்து இந்த அரிய சந்தர்ப்பத்தை தனக்கு உருவாக்கி கொடுத்ததற்கு நன்றியும் தெரிவித்தார். என்ன நேயர்களே, இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா? நாரதரின் கழகம் நன்மையில் முடியும் என்பார்கள். ஆனால் நைஷ்டீக பிரம்மச்சாரி கிருஷ்ணனா என்ற நாரதரின் கலக்கமோ நன்மையில் முடிந்தது. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.
உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.